ஒவ்வொரு கதையாயிட்டே இருக்குது. நிரந்தர தீர்வு காண்பதற்கு இது வலித்து வலியுறுத்தி இருக்கு. அரசியல் மட்டுமே கவனம் செலுத்தி வராங்க. காவிரி ஆற்றுப்படுகை ஒரு பன் மாநில ஆற்றாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆறு இரண்டு மாநில மூன்று மாநிலங்கள் வழியாக ஓடுகின்ற பொழுது அந்த மூன்று மாநிலங்களுக்கும் உரிமை அந்த ஆற்றில் உற்பத்தி ஆகின்ற நீரில் இருக்கிறது என்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதன்படி அமைக்கப்பட்ட காவிரி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர்மன்றம் அளித்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பிற்கு அரசாணையை பெற்று தந்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மன்முக அம்மா அவர்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை ஆணையம், இப்பொழுது காவிரி ஒழுங்காற்று குழுமம் என்ற பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக காவிரியுடைய நதிநீரை எவ்வாறு பங்கிடுவது, ட்ரவுட் ஏற்பட்டால் அந்த நீரையும் எவ்வாறு பங்கிடுவது என்பதெல்லாம் தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு அரசு மீறுவது என்பது இந்திய அரசியல் சட்டத்தையே மீறுவதாகத்தான் அர்த்தம். அவர்கள் எந்தவித உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்தை யாரும் மீறக்கூடாது என்பதுதான் நம்முடைய சட்டம். அந்த சட்டத்தை மீறுபவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மீறுவதாக தான் அர்த்தம். இதில் தமிழ்நாடு அரசு உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 37 மீனவர்கள் தொடர் கதையாக மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்துச் செல்வதும் ஒரு வேடிக்கையாக இருக்கிறது, வாடிக்கையாகவும் இருக்கிறது. இதனால் நம்முடைய தமிழகத்தினுடைய மீனவர்கள் பல்வேறு துன்பங்களின் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் மாண்புமிகு பாரத பிரதமர்களும் இந்திய அரசினை இலங்கை அரசினை தொடர்பு கொண்டு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கும். தொடர்ந்து கடிதம் மட்டுமே எழுதி வர்றார். இவர் முதல்வரா இல்லை போஸ்ட் மாஸ்டரானு சொல்லி நேற்று சீமான் வேற குற்றம் சாட்டியிருக்காரு. அவரதையும் கேட்கணும். ஆளுநர் மீது வந்து தமிழக அரசு வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மசோதாக்கள் எல்லாமே வந்து கையெழுத்திடாம காலதாமதப்படுத்துறாரு. அது ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கின்ற சட்ட போராட்டம். இது மக்களுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்களுக்கு சென்றடைகின்ற திட்டங்கள்லாம் வெகுவாக பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இரு தரப்பிலும் உட்கார்ந்து பேசி ஒரு சுமமான முடிவை எடுக்க வேண்டும். தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, தேவர் ஜெயந்திக்கு தேவர ஐயாவை சந்தித்து வந்திருக்கீங்க, அங்கே உங்களுக்கு வேண்டுதல் என்னவாக இருந்தது? கட்சியை ஒன்றிணைக்கிற மாதிரி இருந்ததா இல்லை புதிய கட்சி தொடங்குவதா இருந்ததா? என்ன கனவெல்லாம் கனவாங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி எடுக்கிறத எப்படி பதிவு சொல்றது? ஏற்கனவே நேற்று முன்தினம் நான் சமூக வலைதளம் மூலமாக பசுமொன்ங்கிற அந்த புண்ணிய பூமிக்கு வருகின்றவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் துயரத்தையும் கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை நேற்றே தெரிவித்திருக்கிறேன். அது அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசி ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசி அந்த கருங்கா வினோத் என்பவர் வந்து 10 ஆண்டுகள் மேலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்காக பெட்ரோல் குண்டு வீசினேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. தீர்வு அதாக அதில் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமாங்கிறது கவர்னர் மாளிகை மீது குண்டு வீசினது தீர்வாகாது. அது மிகவும் கண்டனத்துக்குரியது. வாழ்த்து நல்லா இருக்கு.